எங்க ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரியிலேயே உலகமாக உருட்டிலையும் பெரிய உருட்டு எது தெரியுங்களா? வெயிட் குறைக்கணுமா, வெந்நீர்ல தேனும் லெமன் ஜூஸும் போட்டு குடிச்சா உங்களுக்கு வந்து வெயிட் குறைஞ்சிரும் அப்படின்றாங்க. அது தப்புங்க. ஏன்னா வெந்நீர்ல சிட்ரிக் ஆசிட், அதாவது லெமன் போட்டு குடிக்கும் போது உங்க பல்லோட எனாமல் வந்து அரிக்க ஆரம்பிச்சிடும். அப்ப எனாமல் அரிச்சதுன்னா சீக்கிரத்துல உங்களுக்கு பல்லு கீழே வர்றதுக்கோ இல்ல பல்லு உபாதைகள் வர்றதுக்கும் சான்ஸ் இருக்கும். அப்ப இதுதாங்க கரெக்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெந்நீர்ல தேன் விட்டுட்டு அந்த தண்ணியை குடிச்சிட்டு நீங்க எக்ஸசைஸ் பண்ணணும், நீங்க வாக்கிங் போகணும், நீங்க மூவ்மெண்ட் கொடுக்கணும். அப்படி பண்ணா மட்டும்தான் அது எஃபெக்டிவா இருக்கும். அப்ப அந்த வெந்நீரோட வேலை என்ன, அந்த தேனோட வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த வெந்நீரும் தேனும் குடிக்கும் போது உங்க மெட்டபாலிக் ரேட்டை அது ஸ்டிமுலேட் பண்ணிவிடும். உங்க பாடியோட ரத்த ஓட்டத்தையும் ரத்த நாணங்களையும் தூண்டி விடுறதுதான் இந்த வெந்நீரோட வேலை. இதை நீங்க பண்ணீங்க அப்படின்னா நீங்க பண்ண போற எக்ஸசைஸ் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ண மாதிரி எஃபெக்ட் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு ரிசல்ட் ஃபாஸ்டா கிடைக்கும். இதுதான் கான்செப்ட். வெந்நீர்ல தேனும் லெமனும் போட்டு குடிச்சிட்டு வீட்லயே இருந்தோம் அப்படின்னா வெயிட் குறையாது, நோய் தான் பெருசாயிட்டு இருக்கு. அதுவும் பல்லு உபாதைகள் நீங்க டென்டிஸ்ட பாக்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கும். ஸோ இனிமேல் வெந்நீரும் தேனும் போட்டு குடிச்சு அந்த தண்ணியை நீங்க குடிச்சிட்டு வாக்கிங் போங்க, எக்ஸசைஸ் போங்க, ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ணுங்க, எனி ஃபார்ம் ஆஃப் எக்ஸசைஸ் பண்ணுங்க, உங்களோட வெயிட் ரிடக்ஷனுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஹோப் இது வந்து உங்களுக்கு அவேர்னஸா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.